நம்ம நேற்று மதியானம் ஒரு ஹோட்டலில் வந்து அந்த டெம்போ டிராவலர் நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னதோட அந்த கிளிப்பிங் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நெக்ஸ்ட் டேங்க. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன நினச்சிட்டோம் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஏத்தனை எப்போ இறக்கி விடுங்க அப்படிங்கிறப்ப நாங்கள் 4 மணி 5 மணின்னு சொன்னார்ல அவர், அதை வந்து எங்களுக்கு தப்பாக புரிஞ்சிச்சால் அவர் தப்பாக சொன்னாரா என்னன்னு சரியாக தெரியல. பட் ஆனால் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மறுநாள் காலையில் 4 மணி 5 மணின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ டைம் கரெக்டாக 5 ஆகுது. நெக்ஸ்ட் டே அதாவது நேத்தி நம்ம அந்த வேனில் ஏறினது, இன்றைக்கி நெக்ஸ்ட் டே. ஸோ இப்போ வந்து ஸ்ரீநகரில் இறக்கி விட்டுட்டாங்க. ஆனால் வரத்துக்குள்ளே தலைவர் பயங்கரம் மட்டும் தாங்க வந்தார், வேறு லெவல் பண்ணிட்டார். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று மதியானம் வந்து சாப்பிட நிறுத்தினார் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் எங்கே தெரியுமா நிறுத்தினார், நைட்டு 11 மணிக்கு நாங்கள் சோனாமார்க்லாம் தாண்டி ஒரு இடத்துல நிறுத்தினாருங்க. அதாவது லேலேருந்து இங்கே வரத்துக்குள்ளே என்னென்ன ஊர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்கில் வரும், கார்கில்லேருந்து சோனாமார்க்கு, அப்படியே வந்து ஒரு 2-3 சில ஊர்கள் வரும். அங்கெல்லாம் எங்கேயும் நிறுத்தாமல் சோனாமார்க்கில் மட்டும் நைட்டு 11 மணிக்கு நிறுத்திட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 11:00 11:30 வரையும் நல்லா ஓட்டியிருந்தாருங்க. அதுக்கப்புறம் வண்டியில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட் எரியல, ரைட்டு அதோடு விடுவாருன்னு பார்த்தோம், ஆள் விடவே இல்லை. அப்படியே பொறுமையாக ஒரு ஆட்டோ வந்தது, அது பின்னாடியே வந்தார். அப்புறம் அந்த ஆட்டோ ஒரு கட்டத்தில் திரும்பிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல நிறுத்தினார், ஒரு 15 நிமிஷம் ஆஃப் பண்ணி பார்த்தாரு, திரும்பி ஸ்டார்ட் பண்ணார், லைட் எரியல. அந்த மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு 10-10 நிமிஷம் ஆஃப் பண்ணி வந்து பார்த்தாரு, வரல. சரி, அதுக்கப்புறமா தலைவர் என்ன பண்ணாருன்னா, 1 மணிக்கு வண்டியை நிறுத்திட்டார். ஸ்ரீநகருக்கு ஒரு 32 கிலோமீட்டருக்கு முன்னாடி நிறுத்திட்டார் வண்டியை. ஸோ வண்டியை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் ஹால்ட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே போட்டுட்டு லைட்டாக விடிஞ்சோடனே வண்டி எடுத்தார். இப்போ திரும்பியும் ஏதோ வெளிச்சத்தை வச்சே வந்துட்டு இருந்தார். நடக்கும்போது இருட்டில் நிறைய பேர் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க, அவங்களாம் அடிச்சு தூக்க வேண்டியது தலைவர். அவங்களுக்கு நல்லா நேரமா இல்லை எங்களுக்கு நல்லா நேரமானு தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அங்கேருந்து கிளம்பும்போதே கிட்டத்தட்ட வந்து லோக்கல் ஆளுங்களை ஒரு 3 பேரை ஏற்றிக்கிட்டார். அதாவது எப்படின்னா, அவங்க கூட பேசிக்கிட்டு லேஸ்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு ஒருத்த கையில் வண்டி ஓட்டுட்டு ஓட்டுறது. ஃபஸ்ட்லாம் ஆள் வீடியோ எடுக்கவே உள்ள எங்களை என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் சவுண்டில் பாட்டு போட்டுட்டு வேறு லெவலில் வந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஆல்ரெடி மிலிட்ரி கனவா வந்து எப்படின்னா, ஸ்ரீநகருக்குலேருந்து லே போயிட்டுருக்கு, அது வந்து அது போகிறதுனால வண்டியெலாம் எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து போலீஸ்காரங்க ஒரு இடத்துல நிறுத்திட்டாங்க தலைவரை. அப்போ என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் ஸோ உனக்கு தெரியாதான்னு கேட்டாங்க. ஐயோ தெரியாது சார் அப்படின்னானே 200 ரூபா கொடுத்துரு கிளம்பு அப்படின்னானே அங்கே ஒரு 200 ரூபா கொடுத்துட்டு வந்தார். அதுக்கப்புறம் இங்கே வந்தோடனே ஸ்ரீநகர் கிட்டே வரும்போது என்னச்சுனா, லைட்லாம் இல்லையா, அதுக்கு ஒரு டைம் நிறுத்தினாங்க, அங்கே ஒரு 50. அந்த மாதிரி போலீஸ்காரங்க எல்லாருக்கும் காசு கொடுத்தே ரெடி பண்ணிட்டாருங்க. நம்மளால் ஒரு வழியாக எப்படி அவங்களை உயிரோடு கொண்டாந்து சேர்த்துட்டாரு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு நேற்று ஒரு ஈவினிங் 7:00 8:00 வண்டி ஓட்டும் போது சம பயமாக இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஓட்டினாருங்க, பேசிக்கிட்டு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு ஒத்தகையில் ஓட்டுறாரு, ஒரு மேலேருந்து பாட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறாரு அந்த செட்டில். இப்போ வேறு லெவல் பயங்கரம் மண்டாரு நேற்றுலாம். இப்போ எப்படியோ ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு. இப்போ இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிற வேலையை பார்க்கணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஏர்போர்ட் எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 கிலோமீட்டரு. ஸோ ஏதாவது ஆட்டோ விட்டால் வருதான்னு பார்க்கணும், பார்க்கலாம். நம்ம இங்கே நிற்கிறத பார்த்துட்டு ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து நிறுத்துனாங்க. ஸோ இங்கேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட் வந்து 12 கிலோமீட்டர்ஸ் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அவங்கள்ட்ட கேட்டோம் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 400 ரூபா கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ ரெண்டு பேருக்கு இங்கேருந்து 12 கிலோமீட்டர் போகிறதுக்கு 400 ரூபான்றது ரொம்ப அதிகம் அப்படின்னோம். ஸோ இல்லை இல்லை, அதெல்லாம் கம்மி பண்ண முடியாது அப்படின்னாங்க. சரி பரவாயில்ல, நாங்கள் பஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதில் போய்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அவங்கள அமுச்சு விட்டாச்சு. ஸோ இப்போ ஸ்ரீநகரில் குளிர் ரோட்டில் நடு ரோட்டில் நின்றுட்டுருக்கோம். ஸோ ஏதாச்சும் வண்டி வந்தானே ஏறி போகணும். ஸோ இந்த லொக்கேஷன்லாம் காட்டுறேன் பாருங்களேன். நம்ம நின்றுட்டுருக்க மெயின் ரோடு, அதாவது வந்து இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஜம்மு போகிற ரோடு, ஸ்ரீநகர்லேருந்து ஜம்மு போகிற ரோடு. பாருங்க சார், நல்லா பனி பெய்யுதுங்க இந்த இடத்துலலாம். ரோட்டில் எங்கே போய் பஸ் ஏறணும் என்னன்றது சரியாக தெரியல. அங்கே நாய் தான் இங்கே எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ட்டு, எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். நம்பூர் நாய் மாதிரி இல்லைங்க, இந்த நாய் ரொம்ப பெருசாக சம பெரிய மூஞ்சோட சம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்கப்புறம் அப்படியே போய்ட்டு எங்கேயும் ஏர்போர்ட்டுக்கு பஸ் ஏற முடியுமான்னு கேட்டுட்டு அப்படியே ஏர்போர்ட்டுக்கிட்ட போய்ட்டு எங்கேயாவது ரூம் எடுத்து ஒரு 2-3 ஹவர்ஸ் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கிளம்பலாங்க. ஸோ ஒரு வழியாக நம்ம ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகிடுச்சிங்க. எதில் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோவில் வந்தோம். ஆட்டோவில் வந்து ஆட்டோக்காரங்களுக்கு தெரிஞ்ச கார் வந்துச்சு, நடுவில் அப்படியே அவங்க மாற்றி விட்டாங்க. அதாவது வந்து ஆட்டோக்கு 300 பே பண்ணிட்டு வந்தோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பஸ் எவ்வளோன்னு கேட்டோங்க. பஸ்ஸு வந்து ஒரு ஆளுக்கு 100 ரூபாயா அந்த ஊரில். ஸோ ஆட்டோவில் வந்து ஒரு ஆளுக்கு 150 ரூபா தான் வந்துச்சு. ஸோ ஆட்டோலேயே வந்தாச்சு. அதே மாதிரி வந்து பஸ் எத்தனை மணிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9 மணிக்கா. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:00 தான் ஆகுது. ஸோ 3 மணி நேரம் நம்மளால் அங்கே வெயிட் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஏர்போர்ட் வந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியாச்சு. இப்போ ஏர்போர்ட் வந்து பேக் செக்கிங்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்தாச்சு. ஏர்போர்ட் உள்ளே தான் இருக்கும், அந்த பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஏர்போர்ட்டு, உள்ளே போக வேண்டியதான். ஸோ இப்போ ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சுங்க. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் புக் பண்ணோம், அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்லேருந்து போயிடுச்சு. பட் ஆனால் டிக்கெட் கேன்சல்னு வந்துடுச்சு. அதனால் உள்ளே போய் கேட்கலான்ட்ருக்கோம். ஸோ உள்ளே போய்ட்டு என்ன நடக்குது என்னென்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். டிக்கெட் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ 28,000 ரூபா போய் மாட்டிக்கிச்சுங்க. அதாவது எப்படின்னா, ரெண்டு பேருக்கு சேர்த்து
14,000 14,000 ஸோ அது வந்து அசால்ட்டாக மெசேஜ் வருது, மெயில் வருது, 3 days ரீஃபண்ட் ஆகிடுன்னு. கஸ்டமர் கேர் கால் பண்ணால் என்ன வருதுன்னா, நீங்கள் புக் பண்ண நம்பர்லேருந்து தான் இது பண்ண முடியும்னு வருது. ஸோ அந்த நம்பர் வந்து இங்கே ஒர்க் ஆகாது, ஏன்னா இங்கே வந்து ப்ரீபெய்ட் சிம் மட்டும் தான், இங்கே வந்து போஸ்ட்பெய்டு சிம் மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஸோ அது வந்து ப்ரீபெய்டு சிம்மு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏர்போர்ட் வந்து ஒரு 1 hour அந்த மாதிரி வெயிட் பண்ணோம். நல்ல வேலை ஒரு பையா இருக்கார், அவரை காட்டுற பாருங்க. ஸோ நமக்கு ஒரு பையன் ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னாலங்க, இவரு தான். ஸோ இருந்தாலும் ஒரு 1000 ரூபாயிலேருந்து 500 வரையும் ஆட்டே போட்டார். இருந்தாலும் என்ன பண்ணுறது. ஓகே, தேங்க்யூ பையா. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் அவரோட இது. அவருக்கு ஏதோ அங்கே பில்லிங் பண்ணுறதால அவர் அப்புறமா அது நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி டிக்கெட்லாம் எடுத்து கொடுத்துறாரு. ஸோ இங்கே வந்து இண்டிகோ எல்லாமே இருக்குது, பட் இருந்தாலும் ஆஃபீஸ் திறக்க லேட் ஆகும். அதுக்குள்ளே எங்களுக்கு வந்து 11:30 ஃப்ளைட்டு. ஸோ இப்போ வந்து உள்ளே போய் போர்டிங் பஸ் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டோங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைமு இவ்வளோ தூரம் ஏர்போர்ட்டுக்குள்ளெலாம் வந்திருக்கிறது. இது வரைக்கும் ஏர்போர்ட்டை தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன், சென்னையில் கிட்டலாம் போனதில்ல. நம்ம பையன் வந்து நமக்கு போர்டிங் பஸ் வாங்கி தரேன் இருக்காரு. ஸோ வாங்கி தந்தானே அப்படியே போயிட்டு ஃப்ளைட் ஏற வேண்டியதான். நம்ம ஏர்போர்ட் வந்து அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கே வந்து போர்டிங் பாஸ் எடுக்க மட்டும் எனக்கு மட்டும் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அண்ணனுக்கு ஈஸியாக எடுத்துட்டாங்க. அதனால் வந்து அண்ணனோட ஹெல்மெட்டை கையில் கேரி பண்ணக்கூடாதுனாங்க. அப்புறம் என் போர்டிங் பாஸ் வச்சு அதை உள்ளே போட்டு விட்டாச்சு. ஸோ இப்போ தாங்க இங்கே ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஃபுட்டு. சிக்கன் சாண்ட்விச் வித் சீஸ் எவ்வளோனா 220 ரூபா. அப்புறம் 2 சமோசா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். 1 சமோசா இங்கே வந்து 50 ரூபாங்க. ஸோ நம்மளோட ஃப்ளைட் எத்தனை மணிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:45 தான் நமக்கு ஃப்ளைட்டாக. இப்போ டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10:25 தான் ஆகுது. ஸோ இங்கே தான் வெயிட் பண்ண போகிறோம். ஸோ ஆனால் ஏர்போர்ட் சம கூட்டங்க, உட்காரத்துக்கு இனிமேல் இடமே இல்லை பாருங்களேன். ஸோ எல்லா சீட்டுமே ஃபுல்லு, எல்லா இடத்துலையுமே ஆள் இருக்காங்க, செம்ம கூட்டமாக இருக்குது. ஸோ அதனால் இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தது, அதில் வச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு இதுக்கு மேலே அப்படியே இங்கே வெயிட் பண்ண வேண்டியதாங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 hours அந்த மாதிரி வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறமா அப்புறம் வந்து 8 என்னென்ன ஃப்ளைட் நம்பர் என்னென்ன ஃப்ளைட் நம்பரா 8426 அதில்லண்ணே 8961 நினைக்கிறேன். சரி, 8961 கூப்பிட்டாங்க. நானும் அண்ணனை ரொம்ப நேரமாக கூப்பிட்டேன், இறா போகலான்ட்டு உட்காந்துருந்தாங்க. எனக்கா ஒரே பயம், அவன் என்ன திரும்ப ஃப்ளைட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க, பஸ் மாதிரி நடச்சிட்டாங்க. அவன் போர்டிங் பண்ணியாச்சுரா, கண்டிப்பாக கூப்பிடுவாங்கடான்னு சொன்னேன். ஆனால் போலான்னு முதல்ல வந்து கூப்பிட்டே இருந்தான். ஃபஸ்ட் டைமா, அதான் அடையே பயப்படாதா, அப்படிலாம் போக மாட்டாங்கடா அப்படின்னு. அப்புறமா அண்ணனை எப்படியோ பிடிச்சி கூப்பிட்டு வந்து ஃப்ளைட்டில் ஏறினேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து வந்தனே தான் சொன்னாங்க, சீட் பெல்ட்லாம் போடணுன்னு. சீட் பெல்ட்லாம் போட்டாச்சு. ஸோ 1 hour நம்ம போயிட்டு டெல்லியில் ரீச் ஆகிறோம். டெல்லி ரீச் ஆகிட்டு வேறு ஃப்ளைட் வேறு மாறணும். நம்ம வந்து ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அண்ணன் என்னென்னமோ சொல்லி பயமுறுத்துனாங்க, ஆனால் ஒன்றுமே இல்லை, அசால்ட்டாக தான் இருக்குது. வேறு உங்களுக்கு வெளில காட்டுறேன். வெளில பார்த்து முடிச்சிருப்பீங்க. நமக்கு இந்த விண்டோ சீட்டில் உட்காரணும்னு ரொம்ப நேரமாக ஆசை, பட் அவர் எதுக்கு விண்டோ சீட் வாங்கினார்னு தெரியல. காசு கொடுத்து வாங்கி தூங்கிட்டு இருக்கார் தலைவர். நம்மளை விட்டுருந்தா அதாவது வீடியோ வச்சு எடுத்துகிட்டு வந்திருப்போம் பாருங்கள். இன்னும் வந்து ஃப்ளைட் வந்து இப்படி தான் இருக்குது, இன்னும் ஸ்ட்ரைட் ஆகலை. ஸோ அண்ணன் என்னென்னமோ சொல்லி பயமுறுத்துனாங்க, ஏன்னா ஃப்ளைட்டு மேலே போகும் பயமாக இருக்கும் அப்படி இப்படின்னாங்க. ஆனால் எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியல, கை காலம் அடிச்சு அதெல்லாம் ஒன்றுமே ஆகல. இங்கே பாருங்கள் எவ்வளோ மேலே இருக்கும்ட்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம ஜாலியாக இருக்குது. ஸோ இங்கேருந்து இன்னொரு டெல்லி போய்ட்டு இன்னொரு ஃப்ளைட் வேறு மாறினோங்க. ஸோ நம்ம வந்த ஃப்ளைட் வந்து டெல்லி வந்து லேண்ட் ஆகிடுச்சுங்க. டெல்லி இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்துட்டோம். இறங்கி உள்ளே போய்ட்டு அடுத்த ஃப்ளைட்டை பிடிக்கணுங்க. அடுத்த ஃப்ளைட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து இன்னும் இப்போ டைம் பார்த்திங்கன்னா 4:15 ஆகுது. ஸோ நமக்கு இன்னொரு 1.5 hour கிட்ட டைம் இருக்குது, அதை சாப்பிட்லாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரெயின்னே வயலில் வருது. ஃப்ளைட்டில் எவ்வளோ ஒரு காஃபி எவ்வளோ அப்படின்ட்டு கேட்டோம். ஒரு காஃபி 150 ரூபானாங்க. சரி வேணாம், முடிவு பண்ணியாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்தளவுக்குலாம் பட்ஜெட் இல்லை. ஃப்ளைட்டில் வர்றதே எனக்கு பெரிய விஷயம், ஏன்னா இதுக்கே வந்து அமௌண்ட்லாம் கொஞ்சம் அங்கேயும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கடன் வாங்கி தான் வந்திருக்கேன். ஸோ போயிட்டு தான் நம்ம அடைக்கணும் அதெல்லாம். அதுக்கப்புறம் அப்படியே இறங்கிட்டு டெல்லி ஏர்போர்ட் எப்படி இருக்குது நின்று பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். நம்ம டெல்லி ஏர்போர்ட் வந்து இறங்கியாச்சுங்க. இறங்கி நடந்து போயிட்டுருக்கோம். நம்ம போயிட்டு என்ன பண்ணோன்னா, நம்ம பேக் வந்து கீழே இருக்கும், அதை கலெக்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஃப்ளைட்டுக்கான இதை போய் தேடணுங்க. அதாவது எங்கே போர்டிங் எடுக்கிறாங்க என்னென்ட்டு தேடி கண்டுபிடிச்சி அடுத்த ஃப்ளைட் ஏறினோன்னா இங்கேருந்து ஒரு 3 hours நம்ம சென்னையை வந்து இறங்கிடுவோம். ஸோ டெல்லி ஏர்போர்ட் செம்மையாக இருக்குங்க. ஸோ நல்ல பெரிய ஏர்போர்ட்டு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. நமக்கு ஏர்போர்ட்லாம் வந்தது இல்லையா, இதுதான் ஃபஸ்ட் டைமா, அதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள் எப்படி எல்லாம் வச்சுருக்காங்கன்னு. எல்லாம் இல்லை, ஜாலியாக நின்றுட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க. நம்ம போகிறப்ப அதில் போவோம், ஏன்னா வீடியோ எடுக்கிறதாக நான் நடந்து வந்தேன். ஸோ நம்ம போகிறப்ப அதில் போகலாம். வரேன்,
அப்புறங்க ஃப்ளைட் நிற்கிது. இந்த மாதிரிலாம் ஃப்ளைட்டை பார்க்குறது இதுதான் நமக்கு ஃபஸ்ட் டைமு, அதனால் கொஞ்சம் இதாக தான் இருக்கும், கண்டுக்காதீங்க. சரிங்க, இதுக்கப்புறம் போயிட்டு நம்ம பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு என்ன ஃபார்மாலிட்டி என்னென்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். இப்போ பேக்கெல்லாம் நம்ம ஏர்போர்ட் உள்ளே வந்து பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு எப்படிங்க சொல்ல ஒரு 500 meters நடந்து போனோம். அப்புறம் கீழே வந்தோம். கீழே வந்தோன்னே என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேக் அனாதையாக போயிட்டு இருந்தது. நம்ம பேக் மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு இப்போ திரும்பி இன்னும் ஒரு ஃப்ளோர் கீழே இறங்க சொன்னாங்க. கீழே இறங்கி எங்கே எங்கேயோ வழி சொன்னாங்க, எனக்கு எங்கேயுமே புரியல. அப்புறமா என்ன சொன்னாங்கன்னா மேலே அப்படின்னாங்க, செகண்ட் இது டொமஸ்டிக் இது அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கோம் வழி கேட்டு, ஏன்னா நம்ம ஃப்ளைட் டிக்கெட்டை காமிச்சு கேட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ஏர்போர்ட்டில் எவ்வளோ கடை இருக்குதுன்னு பாருங்களேன். இப்போ பாருங்கள், பேக்கரி, ஃபார்மசி, அது இது சூப்பர் மார்க்கெட்டுன்னு நிறையா இருக்குங்க. சாக்லேட்டு எல்லாமே இருக்குது இங்கேயே. அதுமாரி வந்து அந்த சைடில் வந்து டெடி பியரு பொம்மெலாம் இருக்கும்ல சின்ன குழந்தைங்களுக்கு, அது எல்லாமே இருக்குது இங்கேயுமே. அது இருக்குது பாருங்களேன், இருக்குது பாருங்கள். ஓ பெரிய ஏர்போர்ட்டுங்கண்ணா. மணி எக்ஸ்சேஞ்சு, ஃபாரின் மணி, இந்தியன் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, எக்ஸ்சேஞ்சு, இன்டர்நேஷ்னல் அரைவல்ஸ், இதான் இன்டர்நேஷ்னல் இது வர்றது. நம்ம வந்து டொமஸ்டிக்கு. ஸோ அங்கே நிறையா இருக்குது இந்த மாதிரி. ஸோ இது வந்து வெளில போகிற வழி, வேட்டு அவுட்டு. ஸோ இப்போ அப்படியே நம்ம செகண்ட் ஃப்ளோர் போயிட்டு நம்மளோட நெக்ஸ்ட் ஃப்ளைட்டுக்கு வெயிட் பண்ண வேண்டியதான். ஸோ அங்கே ஒருத்தவங்கள்ட்ட கேட்டவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிடுச்சு, நிறைய ஃப்ளைட் டிலே ஆகிடுச்சு அப்படின்னாங்க. ஸோ அது எத்தனை மணிக்கு இருக்கா, கேன்சல் ஆச்சானே இல்லையான்னு தெரியல. நமக்கு மேலே போனால் தான் தெரியும். மேலே போயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். நம்ம டெல்லி ஏர்போர்ட்டுக்கு ஒரு 4:30 வந்து ரீச் ஆகிருப்போம். பட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் டெல்லியிலேருந்து சென்னைக்கு போக வேண்டிய ஃப்ளைட்டு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் டிலேங்க. இப்போ வந்து நைட்டு 10:45 தான் ஃப்ளைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அண்ணனுக்கு வேறு ஊருக்கு போகணும், பஸ்ஸு கிடையாது. நைட்டு 2 மணிக்கு 3 மணிக்கு தான் போய் ஃப்ளைட் ரீச் ஆகும். ஸோ நானுமே எப்படி போகிறது என்னன்றது தெரியல. ஸோ இப்போ வந்து என்ன இந்த ஃப்ளைட்டு டிலே ஆனதுக்கு என்ன காம்ப்ரமைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ணன் போய் ஃபஸ்ட்டு சண்டை போட போகிறேன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட பேசும்போது தான் சொன்னாங்க, இந்த மாதிரி ஸ்பைஸ் ஜெட் வந்து இது சர்வர் ஹேக் ஆகிடுச்சான். நம்ம ஃப்ளைட் வந்து ஒரு 5 மணி நேரம் டிலேன்னு உங்கள்ட்ட சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபுட்டு கொடுத்துருக்காங்க. அங்கே சொல்லும்போது மீலுன்னு சொன்னார். ஸோ நம்ம ஸ்பைஸ் ஜெட்டில் வந்து அங்கே ஒருத்தர் உட்காந்தார், பில்லில் பில் கவுண்டரில் அவர்கிட்ட கேட்டோம், சொன்னார். கடைசியில் வந்து பார்த்தா சாண்ட்விட்ச், இது ஏதோ கேக்கு, அப்ரூட்டி ஒன்று, ஒரு தண்ணி பாட்டில், ஒரு சாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி நல்லாயிருக்க போகிறது இல்லை, இருந்தாலும் என்ன பண்ணுறது, சாப்பிட்டு தான் ஆகணும். சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். 10:45 இப்போ ஃப்ளைட்டுங்க. முன்னாடி உள்ள 9:30 சொல்லியிருப்பேன், இப்போ 10:45 ஆகிடுச்சு. ஸோ இன்னுமே டிலே ஆகுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ போய் சேர போகிறான்றது தெரியல, வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம சென்னை வந்து ரீச் ஆகிடுச்சுங்க. ஏன்னா சாப்பிட்டது மட்டும் கட்டிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக சென்னை வந்து ரீச் ஆகிடுச்சே சொல்கிறானே அப்படின்னு பார்க்குறீங்களா? வேறு எதுவும் இல்லை. நைட்டு வந்து 10:40 அங்கே ஃப்ளைட் ஏறணும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:00 ஆகுது. நம்ம சென்னை வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ ஏர்போர்ட்டில் பேக்கெலாம் எடுத்துகிட்டு வெளில போய்ட்டுருக்கோம். இப்போ இந்த டைமிங்க்கு பஸ் இருக்கான்னுன்றது வேறு தெரியல. ஸோ நம்ம அண்ணன் முடிவு பண்ணுறாங்கன்றது தெரியல. ஸோ நம்ம ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க வெளில. அதனால் ஃப்ரெண்டை வர சொல்கிறேன், ஃபோன் அடிச்சு சென்னையில் இருந்தால் அப்படியே வந்துட்டான். நான் உடனே அப்படியே பஸ் ஸ்டாண்ட் போய் பஸ் ஏறிடும். அண்ணன் என்ன பண்ணுறாங்கன்றதை அண்ணன்ட்ட தான் கேட்கும். நம்ம ஏர்போர்ட்டுக்கு வெளில வந்தாச்சுங்க. நம்ம ஃப்ரெண்டு வந்து ரோட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ணனோட ஃப்ரெண்டு வந்துட்டாங்க, ஆல்ரெடி லடாக்கில் இருந்தாங்கள்ல, வினோத்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டாங்க. சரி அண்ணா பாய், பாய்டா, போயிட்டு வரேன், பார்த்து போயிட்டு வரேன். ரொம்ப சந்திக்கலாம் கூட சீக்கிரம். ஆனால் பைக்கில் பிரிகிற மாதிரி இல்லை, இல்லை சரி, அது மாதிரி வராது. ஏன்னா நம்ம ஃப்ளை இதில் வந்ததுனால நமக்கு தெரியல. சரி ப்ரோ போயிட்டு வரேன். சரி ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. வரேன் ப்ரோ, பார்த்து போங்க. ஏன்னா போயிட்டு ஃபோன் வரீங்க? ஆ சரிண்ணா, சரி வரேண்ணா, பை. பிளாக் பண்ணிடுறீங்க வெளியே போனோம்னா? எங்கே பிளாக் பண்ணுவேன், ஏன்னா நீங்கள் வர, நான் உங்களை மாதிரி இல்லைண்ணே. சரிண்ணா வரேண்ணா, பாய்ண்ணா. ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ. சரி, நம்ம அண்ணனுக்கு பாய்லாம் சொல்லிட்டு ஏர்போர்ட் விட்டு வெளில வந்தாச்சுங்க. அப்படியே நம்ம ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே ஏறி இந்த பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு பஸ்ஸில் போகணுங்க நம்ம ஊருக்கு. இப்போ இதுக்கப்புறம் என்னால் வீடியோ எடுக்க முடியுமான்றது தெரியல. பார்த்தீங்கன்னா சார்ஜ் 12% தான் இருக்குது. அப்படி இல்லைனா நான் வீட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். நம்ம சென்னை வந்து ரீச் ஆனோம் அப்படின்னு சொன்னதால் அந்த டிப்பிங் முடிஞ்சிருக்குங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏர்போர்ட்லேருந்து நம்ம வந்து அவுட்ரு வந்தாச்சுங்க, அதாவது ஈசியர் வந்தாச்சு. ஈசியர்லேருந்து பாண்டிச்சேரி பஸ் பிடிச்சி, பாண்டிச்சேரி வந்து பாண்டிச்சேரிலேருந்து கடலூர் பஸ் பிடிச்சி, நெக்ஸ்ட்டு அப்புறம் வந்து கடலூர்லேருந்து சிதம்பரம் பஸ் பிடிச்சி நம்ம சிதம்பரம் வந்து ரீச் ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் தான் இருக்கோம். ஸோ ஃபைனலி எப்படியோ சேஃபாக வீடு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக அவ்வளோ கமெண்ட் பண்ணிங்க, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், லவ் யூ ஆல். அதே மாதிரி நம்ம அடுத்த ரைடு இன்னும் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்த ரைடு வந்து எங்கே என்னன்றது இன்னும் பிளான் பண்ணல, பட் ஆனால் ரைட் பண்ண தான் போகிறோம். இன்னும் ஒரு 10-15 days நம்ம அடுத்த ரைட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம ரெட்டு ரெடி பண்ண விட்டுருக்கோம். நம்ம ரெட்டை வந்து பார்த்தோன்னே மனசுலாம் உடஞ்சி போயிடுச்சுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிலமையில இருந்தது. ஸோ இன்னுமே வந்து சர்வீஸில் தான் இருக்குது. ஸோ வண்டி வந்து நம்ம விட்டுட்டு ஒரு 4-5 days ஆகுது. இன்னுமே வந்து அதுக்கு வந்து என்னாச்சு என்னன்றதுலாம்
நீங்கள் தனி வீடியோவில் பார்ப்பீங்க. அதே மாதிரி நம்ம லடாக் சீரீஸ் கண்டிப்பாக உங்கள் எல்லாருமே பிடிச்சிருக்கும், அதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஏதாவது லடாக் போகிறீங்க டவுட் இருந்துச்சுன்னா நம்ம லடாக் பட்ஜெட் ரைட் பிளேலிஸ்ட் இருக்கும், அது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எந்த இடத்துல எதுவும் டவுட் இருந்தாலும் உங்களுக்கு அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நிறைய பேர் என்ன என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைடுக்கு எவ்வளோ செலவாச்சு, பட்ஜெட் எவ்வளோ ப்ரோ ஆச்சு அப்படி தான் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே வீடியோவாக நான் தனியாக போகிறேங்க. எதுக்கு எவ்வளோ செலவாச்சு, அதாவது இந்த டைமில் வந்து நம்ம பட்ஜெட்டில் பண்ணோம், ஸோ எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகும், ரூம் ஸ்டே எல்லாத்துக்குமே சேர்த்து உங்களுக்கு நான் தனி வீடியோவாக கண்டிப்பாக போடுறேன். அதுமாதிரி நம்ம வண்டி வந்து கொரியர் சர்வீஸில் போட்டோம், சேஃபாக வந்துச்சா இல்லையான்றதும் அடுத்தடுத்த வீடியோவில் வரும் பார்ப்பீங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனல் யாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் வீடியோ பண்ண நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க. சரிங்க, நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கிறேன். பை.